நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 3. அக்காலத்தில் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். பன்னிருவரும் அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளில் நின்றும் நோய்களில் நின்றும் குணமான பெண்கள் சிலரும் ஏழு பேய்கள் நீங்க பெற்ற மகதல மரியாவும் ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி ஜோவன்னாவும் சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சிந்தனை: இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சியை பற்றி அறிவிப்பதையும் பன்னிரு திருத்தூதர்களும் இயேசுவிடம் இருந்து நலம் பெற்ற பெண்களும் இயேசுவை பின்பற்றுவதையும் அவருக்கு தம் உடைமைகளை கொண்டு பணி செய்வது கொள்வதையும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வாசிக்கின்றோம். இயேசு திருத்தூதர்கள் பெண்கள் என்ற முத்தரப்பினர் இந்த நிகழ்விலே இடம்பெறுகின்றனர். இவர்களுள் இயேசு இறையாட்சியை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றுகின்றார். இந்த இறையாட்சிக்குள் நுழைய விரும்புகின்றவர்கள் அழைக்கப்பட்டவர்களாகவும் இயேசுவால் நலம் பெற்றவர்களாகவும் பாவ மன்னிப்பு பெற்று தம் வாழ்வை இயேசுவின் பக்கம் திருப்பியவர்களாகவும் இயேசுவை பின்பற்றுகின்றவர்களாகவும் இருக்க வேண்டும். இவ்வாறு இவர்கள் இயேசுவை பின்பற்றுவதும் அவர் சொல்வதை கேட்பதும் நற்செய்தியின் அறிவிப்பின் வெவ்வேறு வடிவங்களேயாகும். இயேசுவை பின் செல்வது என்பது நாம் இயேசுவிடம் இருந்து பெற்ற நன்மைகளுக்கான நன்றியாகும், அல்லது நாம் பெற்ற அருளுக்காக நாம் சொல்லும் பதிலாகும். இயேசுவை பின் செல்லும் போது திருத்தூதர்களை போன்று கற்றுக்கொள்ளுகின்றோம். நாமும் இயேசுவின் பணியை இந்த உலகில் தொடர்ந்து செய்வதற்காக அவரிடம் இருந்து கற்றுக்கொள்ளுகின்றோம். ஆகவே பணி செய்தல் என்பது இயேசுவை பின் சென்று கற்றுக்கொள்வதிலே தொடங்குகின்றது. மேலும் நற்செய்தி அறிவிப்பு என்பது தனி மனித செயல் அல்ல. அதற்கு ஒவ்வொருவரும் தம்மால் ஆனவற்றை செய்து ஊக்கமூட்ட வேண்டும். நற்செய்தி பணி ஒரு குழு பணியாகும். இத்தகைய குழு பணியிலே அங்கேயுள்ள பெண்களும் இயேசுவோடு இணைந்து நிற்கின்றனர். இவர்கள் தங்கள் பிரசன்னத்தாலும் தங்கள் உடைமைகளாலும் இயேசுவுக்கு ஊக்கமூட்டுகின்றனர். எமது உடலின் உறுப்புகள் எல்லாம் வெவ்வேறு தொழிலை செய்தாலும் அவையெல்லாம் உடலின் இயக்கத்தை நோக்கமாக கொண்டு இயங்குவது போல நாமும் வெவ்வேறு பணிகளை செய்தாலும் அனைவரும் நற்செய்திய அறிவிப்பை நோக்கமாக கொண்டு முன்னெடுத்து செல்லுகின்றவர்களாக இயங்க வேண்டும். இயேசுவை பின் செல்வது முழு நேர பின் செல்லாகும். இது உணர்வுகளால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒன்றல்ல, அல்லது எமது விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப பின் செல்வதும் அல்ல. மாறாக விருப்பத்தோடும் அர்ப்பணிப்போடும் இடைவிடாமல் இயேசுவின் போதனைகளை ஏற்று வாழ்வதாகும். செபம்: ஆண்டவரே, உம் வழியில் நான் நடந்து வர, என் வழியை நான் விடுத்து வாழ அருள்பாரும். ஆமென்.